எத்தனையோ தடவை லவ் பண்ணுற லவ் பண்ணுறனு பின்னாடியே சுற்றுவான். லவ் பண்ணி ஏமாத்துறேன் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்னு அவனை கண்டுக்கவே மாட்டேன். ஆனாலும் என்னை நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்கே போனாலும் என்னை நம்பு நம்புன்னு சொல்லி சுற்றிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒர்க் முடிச்சு கீழே வரும்போது அவங்க அப்பாவை கூட நின்று பேசிட்டான். அப்போ அவங்க அப்பாவும், நீ தானம்மா ராஜி, உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான், நிஜமாக அவனை லவ் பண்ணுறான், அவனை நம்புன்னு அவங்க அப்பாவும் சொல்கிறான். ஆனாலும் என்னால் நம்ப முடியல. இது உங்கள் அப்பா அம்மா நான் எப்படி நம்புறது? நீ என்னை லவ் பண்ணுற நம்ப வச்சு என்னை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்ன்ட்டு திட்டி விட்டேன். அதுக்காக வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம், ஆனால் சந்தேகமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டான். நானும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிருக்கும்போது வெளியே யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு. அவன் வெளியில் வந்து, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா? வீட்டு வாசலில் எதுக்காக நிற்கிற? நீ தானே சொன்ன என் மேலே நம்பிக்கை இருந்தேன்னு. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட பற்றிய ஒரு கேள்வி. யூஸ் பண்ணிப்பேனு, உனையை யூஸ் பண்ணுறதுக்கு 1.5 வருஷமாக உன் பின்னாடி நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். கடத்தியோ கட்டாயப்படுத்தியோ எங்கேயாவது கூப்பிட்டு போயிருந்தேன். ஒருத்திக்கு இவ்வளோ சந்தேகம் ஆகுது. அதுக்காக தான் இன்றைக்கி நைட் நான் உன் கூட இருக்கேன். உன் வீட்டில் உன் கூட என் கூட இரு, பேசிப்பாரு, நான் நல்லவனான் செக் பண்ணு. அதுக்கப்புறமா உனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போக போனோம். சேமாக போய் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கமாயிடுச்சு. அதுக்காக என்ன தாண்டி உன் பிரச்சனை, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி, இந்த உலகத்திலே என்னமோ நீ இல்லாத அலை மாதிரி உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக நான் 1.5 வருஷமாக இதுக்காக உன்னை ஒரு சின்ன குழந்தையை தாங்கின மாதிரி இப்படி தாங்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒருத்தருக்கு நம்பிக்கை வரலன்னா என்ன எனக்கு புரியல. இன்றைக்கி நீ அடிச்சாக இன்றைக்காவது ஒரு நாள் என்னை லவ் பண்ணுவில்ல, அன்றைக்கி நான் திரும்ப அரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப போனோம். என்னென்னு தெரியல. இப்படிலாம் அவன் பேசிகிட்டு போனதை கேட்டதுக்கப்புறம் அவன் அப்படியே போகிறத பார்க்குறதுக்கு என்னால் முடியல. சேமாக போய் பைக்கில் உட்காந்து அவன் கையை பிடிச்சிட்டேன். 2 செகண்ட் அமைதியாகவே நின்னேன். என்னை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த மாதிரி நைட் டைமில் என்னை யாரும் வெளியே கூட்டு போனதில்லை. கூப்பிட்டு போகிறியான்னு கேட்டேன். நான் உன்னை ஏமாற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டி என் கூடலாம் நீ வராத அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்னை பற்றி கவலைப்பட இங்கே யாரும் கிடையாதுன்னு அவன் பைக்கில் ஏறி உட்காந்தான். அவன் ஷோல்டரில் கை வச்சு உட்காந்துக்கிட்டேன். ஷோல்டரில் வச்சு என்னோடய கையை எடுத்து விட்டுட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கி என் முன்னாடி நின்னுட்டு அடித்ததுக்கு சாரின்னு சொன்னேன். என் நெத்தியில் ஒரு முத்தம் கொட்டான்.